ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 11 ஜூன் 2024, இன்று செவ்வாய். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிர்க்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் 1, வேகக்காற்று. வேகக்காற்றுக்கு என்ன போடலாம்? வேகமாக காற்றடிச்சதுன்னா புயல் போடலாமா? 3 எழுத்தில் புயல். 1 மேலிருந்த கீழ் பூல் ஆரம்பிக்குது. மலர், மலருக்கு என்ன போடலாம்? பூ என்றும் சொல்லலாம், புஷ்பம் என்றும் சொல்லலாம், புஷ்பம் போடலாம். 5 இடமிருந்து வரம் பால் ஆரம்பிக்குது. மென்று தின்ன உதவும், மென்று தின்ன உதவும் வந்து பல்லு, சமயத்தில் பல் செட் கூட உதவும். 10 கீழ் இருந்த மேல் எல்ல முடியுது. உடம்பு, உடம்புக்கு என்ன சொல்லலாம்? இல்லைன்னு முடியுது. உடல் டம்முன்னு இருக்குது. 8 வளம் இருந்த இடம், இது போட்ட தங்கம் மின்னும், புடம் போட்ட தங்கம் மின்னும்பா, அதான் அது. 8 மேலிருந்து கீழ் கொடுக்கவே இல்லை. 3க்கு அப்புறம் 9 இருக்கு. 13 பார்க்கலாம். கீழ் இருந்து மேல் காசு, காசு வந்து பூல முடியுதுப்பா. காசுக்கு என்ன போடலாம் பூல முடிகிற மாதிரி? காசு, பணம், டப்பு. டப்புங்கிறது தெலுங்கு வார்த்தைல்ல. சரி, பரவாயில்ல, இங்கே அதான் கொடுத்துருக்குறாங்க, அதான் வரும்னு நினைக்கிறேன். டப்பு போடலாம். உப்புன்னு இருக்குது. 10 இடம் இருந்து வளம். அறுசுவைகளில் அடிப்படையான சுவை உப்பு தான். 4 கீழ் இருந்து மேல் நாயர் புலி டேஸ் பிடித்த கதை. நாயர் புலிவால் பிடித்த கதை, அது சொல். ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாயர் காட்டுக்கு போனாராம். அப்போ வந்து ஒரு புளி ஒரு கடிக்கு வந்துதான், மரத்தை சுற்றி ஓடினாராம். மரத்துக்கு நடுவில் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும்ல, வி மாதிரி ஒரு பிளவு இருந்து தான். அதுக்கு இன்னொரு பக்கம் போயிருந்து புளியோட வாழை பிடிச்சிட்டாராம். புளி வாழை பிடிச்சிட்டாரு, புளி வாழை விட முடியல. வாழை விட்டால் புளி அவர் கடித்து நின்றோம். வாழை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தாலும் உட்காந்துட்டே இருக்க முடியாது, எவ்வளோ நேரம் தான் உட்காருவார் அப்படி. அதை நாயர் பிடிச்ச புளி வாழ் போல கதை. 4 இருந்து வளம் வாழ ஆரம்பிக்குது. வாழ்க்கை ஒத்தி வைத்தல், சி வழக்கை ஒத்தி வைத்தல், வழக்கை ஒத்தி வைக்கிறது என்னது? வாழ ஆரம்பிக்கும். வாய்தா. 2 மேலிருந்து கீழ் தாளை இருக்குது. பூமிக்கு அடியில் உள்ளது, பூமிக்கு அடியில் இருக்கிறது மேல்லோகம், பூலோகம், பாதாளம், அதுதான் அது பாதாளம். 6 வளம் இருந்த இடம் விழா இருக்குது. யானை மாலை போட்டதாலே டேஸ் வந்த ராணி பாடல். யானை மாலை போட்டதாலே ஆழ வந்த ராணி. இது என்ன படம் இது? இது சரஸ்வதி சபதம் படமா? அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் அந்த பாடல் வந்து. யானை மாலை போட்டதாலே ஆழ வந்த ராணின்ட்டு. சரி, பான் ஆரம்பிக்குது. 2 இடம் இருந்து வளம். யமன் கையில் இருக்கும் கயிறு, பாசக்கயிறு தான். பாசமாக கயிறு போட்டு வீசுவார், பாசக்கயிறு. 3 மேலிருந்து கீழ் கேள் ஆரம்பிக்குது. திருடி, திருடிக்கு என்ன போடலாம்? கள்ளி. 7 வளம் இருந்த இடம் அள்ளி கொடுக்க வேண்டாம், டேசாவது கொடு, கிள்ளியாவது கொடு சொல்லலாம்ல, கிள்ளி. 7 கீழ் இருந்து மேல் கிருன்னு இருக்குது. கேணி, கேணிக்கு இன்னொரு வார்த்தை கிணறு தான், கிணறு தான் கேணின்னு வாங்க. சரி, அப்படியே இது 13 போயிடலாம். இடமிருந்து வரலாம். டேல் ஆரம்பிக்குது. வீண் பெருமை, வீண் பெருமை டம்பம் சொல்லலாம்ல, 4 எழுத்துனா டம்பம். 17 கீழ் இருந்து மேல் இம்புன்னு இருக்குது. பிடித்த பிடியை விடாத விலங்கு, பிடித்த பிடியை விடாத விலங்கு வந்து உடும்பு தான். 17 இடமிருந்து வளம் பூல ஆரம்பிக்குது. எதற்கும் உதவாதவன், எதற்கும் உதவாதவன் வந்து என்ன சொல்லலாம்? ஊழ ஆரம்பிக்குது. எதற்கும் உதவாதவன், உதவாக்கரை போடலாமா? உதவாக்கரை. சரி, அப்படியே இங்கே போயிடலாம். 22 கீழ் இருந்து மேல் வாயும்னு இருக்குது. கொண்டாட்டம், கொண்டாட்டம் வந்து என்ன சொல்லலாம்? கொண்டாட்டம் வாம் வந்து நீங்கள் 22 வளம் இருந்த இடம் பார்த்துடலாம். குரு, குருவுக்கு இன்னொரு வார்த்தை குரு, வாதியார், ஆசான், ஆசான், ஆ வா இம்னு இருக்குது. 22 கொண்டாட்டம். 6 வாரமா? 6 வாரம், 6 வாரம் சரியான வார்த்தையா கொண்டாட்டத்திற்கு? 6 வாரம்னா அப்படியே ஹேனுக்கு அந்த மகிழ்ச்சியில் கத்துறது. கொண்டாட்டத்திற்கு சரியாக வருமா? மக்களே அப்படியே கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை போடுங்க. 18 மேலிருந்து கீழ் பார்த்துடலாம். இலங்கை நகரம் 1 கால ஆரம்பிக்கும். கண்டி தான். 23 இடம் இருந்து வளம்
காதலி டார்லிங் என்றால் காதலன் இது. காதலியை டார்லிங் அப்படின்னு கூப்பிட்டா காதலியை காதலன் எப்படி கூப்பிடலாம்? காதலனை வந்து டீல ஆரம்பிக்குது, டியர் கூப்பிடலாமா? டியர் சரி. அடுத்தது வந்து 20 மேலிருந்து கீழ் இருள முடியுது. டேஷ் செல்ல டேஷ் சொல்ல பிள்ளை வேண்டி தவம் இருந்தான். பேர் சொல்ல பிள்ளை வேண்டி தவம் இருந்தான். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் சொல்ல பிள்ளை இருக்கிறாருப்பா. சாயங்காலம் ஆச்சுன்னா தண்ணி போட்டிருந்தாங்கப்பா, யோ கோவிந்தசாமி வெளியே வாயா அப்படின்னு வர, அதான் பேர் சொல்கிற பிள்ளை. 16 மேலிருந்து கீழ் ரயிலை முடியும். பாம்பு வகை ஒன்று, பாம்பு வகை ஒன்று வந்து சாரை. 16 இடமிருந்து வளம் டேஸும் வரை போராட்டம் என அறிவித்தனர். சாலை இருக்குது, சாகும் வரை போராட்டமா? அது வரைக்கும் ஏயா பண்ணுறீங்க. சரி, 11 மேலிருந்து கீழ் கூழ முடியுது. சுலபம், சுலபம் வந்து கூழ முடிகிற மாதிரி ஒரு வார்த்தை. இலகுவானது போடலாமா? இலகு, இலகுவான இலக்கு. 11 வளம் இருந்த இடம் ஈழ ஆரம்பிக்குது. வீடு, வீடு வந்து ஈழ ஆரம்பிக்குது, இல்லம். 14 கீழ் இருந்து மேல் லேல முடியுது. டேஸ் விழுதுகள் போல உறவு ஆயிரமாம், ஆழம் விழுதுகள் போல அப்படின்னு போடலாம், உறவுகள் ஆயிரமாம். 9 மேலிருந்து கீழ் இம்ல முடியுது. விழாவிற்கு டாம் டேஸ் என செலவு செய்தான், டாம் தூம் என செலவு செய்தான். அப்புறம் அப்படி இங்கே வந்துடலாமா? 21 இடமிருந்து வளம் மலரில் சுரக்கும் மது. மலரில் சுரக்கிற சரக்கு அது தேன், அதை மது. ஓகே சரி விடுங்க, அது குடித்தா போதெல்லாம் வராது இந்த மதுவை. தேன். 15 மேலிருந்து கீழ் இன்ல முடியுது. சிலப்பதிகார காவிய நாயகன், காவிய நாயகன் கோவலன் தான், கோவலன். 19 இடமிருந்து வளம் லேல ஆரம்பிக்குது. காதல் ஆங்கிலத்தில், காதல் ஆங்கிலத்தில் வந்து லவ். 15 வளம் இருந்த இடம் கோல் ஆரம்பிக்குது. 100 லட்சம், 100 லட்சம் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து கோடி. 12 மேலிருந்த கீழ் டீல முடியுது. தூள், தூள் வந்து பொடி போடலாமா? பொடி, தூள் என்றால் பொடி. அவ்வளவுதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன், விடைகளை சரி பார்த்துக்கலாம். இன்றைக்கி சுலபம் தானில்ல, ரொம்பலாம் யோசிக்க வைக்கல, ரொம்ப சுலபமாக இலகுவாக கொடுத்திருக்கிறார்கள். அவங்க பாஷையிலே சொல்லிடலாம், இலகுன்னு கொடுத்துருக்காங்க, இலகுவான கேள்விகள் இன்றைக்கி. சரி, இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்க விழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து கடந்த ஞாயிறன்று வந்திருந்த பரிசு போட்டிகள் இருக்கல, வாரமலர் பரிசு, குறுக்க விழுத்து புதிர், தினத்தந்தி தேவதையில் வந்திருந்த பரிசு போட்டிகள், இதற்கெல்லாம் விடைகள் வந்து வேறு வேறு வீடியோக்களை கொடுத்துருக்குறேன். சேனல்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோக்களை பார்க்கலாம். அந்த வீடியோக்களையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லிவிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய். அப்புறம் நேற்றை கேட்ட கேள்விகளுக்கான விடைகளும் இங்கே இருக்குது, அதையும் க்ளோஸ்அப் காட்டிடுறேன். விடைகளை சரிபார்க்கணும்னா நீங்கள் சரி பார்த்துக்கலாம். அவ்வளவுதான், நன்றி, வணக்கம், பபாய்.